உளத்தூர் பண்டி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்மளுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுருக்காங்க, எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே வராதிங்க, அது வந்து உங்களுக்கு நல்லது, ஊருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா நிச்சயமாக பெரிய தவறான விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு அது ஆளாயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக தனித்திருக்கணும், வீட்டில் இருக்கணும். ஒருவேளை வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வந்து அவசியம் என்ன வேலையாக வரணுமோ அந்த வேலைக்கு நம்ம வரணும். வர்றப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சிக்கிட்டு வர்றது நல்லது. ஏன்னா அது வந்து நம்ம மற்றவர்கள்ட்டேருந்து நம்மளையும் பாதுகாக்க, நம்மள்ட்டேருந்து மற்றவங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான செய்தி இப்போ என்ன சொல்லணும்னா, பெரும்பாலும் வந்து இப்போ வந்து அத்தியாவசிய பண்டங்களான மளிகை கடை திறந்துருக்கு, மெடிக்கல் திறந்துருக்கு, பால் கடை திறந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து மீன் கடை, இறைச்சி கடையை திறந்துருக்கு. இப்போ ஏன் இந்த இதெல்லாம் திறந்துருக்குன்னா, இது மனுஷனுக்கு அத்தியாவசியங்கிறதுக்காக தான் அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஏன் மீன் இறைச்சி கடை அத்தியாவசியமானு நீங்கள் கேட்கலாம். ஒரு வகையில் அது அத்தியாவசியம். எப்படின்னா, இந்த மீனில் வந்து புரோட்டீன் சக்தி இருக்குது. அந்த புரோட்டீன் சக்தி இருந்தால் ஓரளவு மனிதனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அவங்க உயிர் வாழ்கிறதுக்குள்ளான இயற்கையான ஒரு ஆதாரம் அந்த உணவில் இருக்குன்னு தான் இறைவன் அப்படி படைச்சிருக்கான். அதனால தான் டாக்டர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மீன் முட்டையை சாப்பிடுங்க, அதில் புரோட்டீன் இருக்குன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் தான் இந்த மீன் இறைச்சி முட்டை இந்த மாதிரி கடைகளை வந்து திறந்து இருக்கலாம்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. அப்படி போகிறப்ப வந்து அரசாங்கமும் காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நெருக்கிட்டு போய் ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டலாம் நிற்கக்கூடாது, ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு மீட்டருக்கு ஒரு கட்டம் போட்டு அந்த கட்டத்தில் தான் ஆளு நிற்கணும், கரெக்டாக ஒவ்வொருத்தராக வாங்க வாங்க மூவ் ஆகி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதியை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மீன் கடை இறைச்சிகள்லாம் கட்டம் போட்டு வச்சுருந்தாலும் சில இடங்களில் அப்படி இல்லை, நெருக்கி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி எனக்கு முதல் கொடுங்க, எனக்கு கொடுங்க, அப்படி கொடுங்கன்னு கேட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தகவல்கள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்படி வந்தால் அந்த கடைக்காரருக்கு முதல் பெரிய ஆபத்து, முதல் அந்த கடைக்காரரை அதை தடுக்கணும். அப்படிலாம் வராதிங்க, அப்படி வந்தால் என்னால் வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனை அவர் சொல்லிடணும். இவங்க போகிறவங்களும் என்ன ஒன்று, என்ன கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று நம்ம வாங்கிட்டு வர்றதுனால ஒன்று கெட்டு போக போகிறதில்ல. அப்படி நம்ம நெருக்கி அடித்து, ஒருவேளை அந்த நெருக்கி அடித்த நபர் கொரோனா வந்தால் என்ன ஆவார், அவர் மாதக்கணக்கில் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் அவரை கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுவாங்க, கடுமையான கட்டுப்பாடுக்கு ஆளாக்கிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், 10 நிமிஷம் கூட அவரால் வந்து அந்த வரிசையில் நிற்க முடியாதா என்ன? அதனால் வந்து முதல் வந்து கட்டுப்பாடுகளுக்கு வந்து கட்டுப்படுற தன்மையை வந்து மனுஷன் கொண்டு வரணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். ரெண்டாவது ஒழுக்கமும் இருக்கணும். இதையும் நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு மனிதனுக்கு வரக்கூடாது. அதனால் தயவுசெய்து இதை கேட்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுங்கள், முடிந்த அளவு வெளியே போகிறத தவிர்த்துக்குங்க, இது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், வெளியே போனால் உங்களை பாதுகாக்கிற மாதிரியும், அடுத்த உங்களால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வராத மாதிரியும், அடுத்தவங்க மூலியமாக உங்களுக்கு தொந்தரவு வராத மாதிரியும் உங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. ரெண்டு, மூணாவது, நீங்கள் போயிட்டு வந்த உடனே உங்களுடைய அந்த உடைகளை வந்து உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே அதை மாற்றிட்டு வேறு ஒரு கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட நீங்கள் வேறு மாற்று உடையை மாற்றிக்கோங்க. மூணாவது, நாலாவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெளியில் போகிறப்ப தும்முனாலோ இருமுனாலோ நீங்கள் வந்து உங்களுடைய தும்மல் இருமலும் மற்றவங்களுக்கு போயிடாத அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது வந்து, இந்த மாதிரி பொருள் வாங்குறப்ப நெருக்கி அடிச்சுக்கிட்டு போயிட்டு, முண்டி அடிச்சுக்கிட்டு போயிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா, அவர் சட்டையில் உள்ளது, அவர் கையில் உள்ளது, அவர் பேக்கில் உள்ளது உங்கள் மேலே பட்டுச்சுன்னு வச்சுங்க, உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே அதை பரவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன 10 பேருக்கு பரவ விட்டுருவீங்க. அதனால் தயவுசெய்து அரசு வந்து ரொம்ப நிதானமாக யோசனை பண்ணி திட்டம் போட்டு தான் ஒவ்வொரு செய்திகளும் சொல்கிறாங்க. அந்த செய்திகளை நீங்கள் மதிப்பாக கவனமாக வாங்கிக்கங்க, செயல்படுத்துங்க. அதனால் இப்போ நம்ம சொல்ல வர்ற முக்கியமான காரணங்கள் என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் பொருள்களை கொள்முதல் செய்ய போகிறப்ப நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைந்தது 1 மீட்டர் அல்லது 4 அடி 5 அடி டிஸ்டன்ஸ் இடைவெளி விட்டு வரிசையில் நில்லுங்க. வரிசையில் நின்று முதல் ஆள் வாங்கிட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு அடுத்த ஆள் வாங்க, இப்படி அப்படி மாறி மாறி ஸ்டெப் ஸ்டெப்பாக வாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இந்த சேனல் மூலமாக சொல்கிறோம். இது மிக முக்கியமானது. இது மாதிரி நிறையா நல்ல தகவல்கள் உங்களுக்கு வர்றது, இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா தகவல் உங்களுக்கு வரணும்னா, இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற காலத்தை நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.